ரொம்ப சந்தோஷம். இந்த ஆடியோ ஃபங்க்ஷன் எனக்கு கூப்பிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வந்ததுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் என்னன்னா, எங்க டீமை பார்த்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஒரு கமர்ஷியல் மீடியா டாக்னா எங்க வெங்கடேஷ் சார் இங்க வந்திருக்காரு, ரொம்ப சந்தோஷம் சார். அவங்களை பார்த்ததுல வீரமணி தாசன் நான் வந்திருக்காரு, ரொம்ப சந்தோஷம். கசூராஜ சார், மாஸ்டர், அப்புறம் என்னோட போங்கி ஹீரோ நட்டி சார். இல்லை, போங்கிரனா நம்ம படம் வருது இப்போ போங்குன்ட்டு, ஸோ அதனால. அப்புறம் காதல் சுகுமார் சார், ஸோ வந்ததில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் மியூசிக் டைரக்டர் கேட்டேன், எங்கன்னே தெரியலன்னாங்க. எல்லாம் எங்கே இருக்காரு? இருக்காரு, உடம்பு சரியில்லையா? என்ன ஆச்சு? அப்படியா? அப்படியா? ஸோ அதனால் சாங்லாம் கேட்டால் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இந்த நேரத்தில் மியூசிக் டைரக்டர் வரலன்னா கூட ஒரு கரகோஷம் அவர் பண்ணிடலாம், ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ ஹீரோக்கு ஹீரோயினுக்கு எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். கேமராமேன் சார், எடிட்டர் சார், எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். புடி சாருக்கு மெயினாக வாழ்த்துக்கள். அதே மாதிரி இங்கே வர வச்சது வந்து ரத்னவேல் பாண்டியன் சார் தான் இங்கே வர சொன்னார். ஸோ அவருக்கும் ரொம்ப நன்றி. ஸோ இந்த படம் மிகப்பெரிய வெற்றிய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. வணக்கம். இந்த பார்க்க தோணுது டீம் வந்து இன்றைக்கி தான் அறிமுகமானாங்க. அதுவும் இப்போ அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நண்பர் நவீன் வந்து இந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண வாங்க அப்படின்னாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தேன். இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ட்ரெய்லர் பார்த்தோம், சாங்ஸ் பார்த்தோம். எனக்கு ஒரு விஷயம் புரியல, இதில் எதுவும் வித்தியாசம் இருக்குன்னு தோணுது. என்னென்னா, தோணுதேக்கு வந்து மூணு செய்தி நான் இருக்கணும், ரெண்டு செய்தி போட்டிருக்காங்க. அது ஏதாவது இதில் ஏதாவது கேம் இருக்கான்னு தெரியல. அதே மாதிரி வந்து பல விஷயங்களை பார்க்க தோணுது. கூட்டம் இல்லாத ஏடிஎம், கூட்டம் இருக்கிற சினிமா தேட்டரு, இந்த மாதிரி பல விஷயங்களை பார்க்க தோணுது. அதே மாதிரி இந்த படத்து தேட்டரில் பார்க்க தோணுது. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். படம் வெற்றி வர என்னுடைய வாழ்த்துக்கள். அந்த கடைசியிலிருந்து இந்த கடைசியில் இருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். யாரும் விட்டு போகலையா? இங்கே இருக்கிற இந்த 300 கொஞ்சம் விலங்கு முடிச்ச பத்திரிகையாளர்களுக்கு 3 தானே? 4 3 தான். ஒரு கேமரா படம் பிடிச்சது, இன்னைக்கு இத்தனை கேமரா படம் பிடிக்குது. இது ரிலீஸ் ஆகி நல்லா ஓடிச்சுன்னா இது 10 மடங்காக கூடும். அவ்வளோதான் சினிமா, வேறு ஒன்றுமே கிடையாது. நிறைய எல்லோரும் பேசிட்டாங்க, இங்கே யாருமே எனக்கு புதுசும் இல்லை, புதுசாக இருக்கிறவங்களுக்கு நான் புதுசும் இல்லை. ஒவ்வொருத்தராக தனித்தனியாக சொல்லணும்னா ரொம்ப டைம் ஆகிடுச்சு. ஐ திங்க் நீங்கள் ஒரு கதை சொன்னீங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு. இல்லை, நீங்கள் ஒரு கதை சொன்னீங்க, நம்ம பேசணும் ஒரு படம் பண்ணுறதை பற்றி. அது பண்ணலை. நட்டி ஒரு கதை கேட்டுட்டு நிறைய பண்ணலை. ஸ்ரீகாந்த் தேவா ஒரு படம், தனுஷ் படம் இல்லையா, என் மகன் இன்னைக்கு கொஞ்சம் எதுவும் இல்லை, எப்படி எல்லாம் மாட்டிகிட்டு இருக்கேன் பாருங்க. அந்த ஐ திங்க் திருவிளையாடல் ஆரம்பம்னு நினைக்கிறேன் தம்பி. அவர் ஏதோ அவருக்கு இன்னைக்கு விஜய் படம் இல்லையா. நீங்கள் எடுத்த முடிவு சரியான முடிவு தான், தப்பு கிடையாது. சிம்பு படம் அப்பவும் சரி, இன்னும் சந்தேக முடியாது. அதுக்கப்புறம் இமான் பண்ணார். அதை அவங்க அப்பா கூட நான் 5 படம் பண்ணியிருக்கேன், 5 சூப்பர் ஹிட். இன்னொரு மேட்டர் இங்கே சொல்கிறேன், நீங்கள் அப்பாட்ட போய் சொல்லுங்கள். அவருக்கு நான் சம்பளம் கொடுக்கும்போது கவராக தான் கொடுப்பேன், ரீ ரெக்கார்டிங் வாசிக்கும் போது பணம் கொடுத்தா தான் வாசிப்பேன்னு அவர் இது வரைக்கும் சொன்னதில்லை. அது கவரில் கொடுக்கும்போது என் முன்னாலேயோ காரில் உட்காந்தோ அவங்க பிரதர்ஸ்ட்டை கொடுத்தோ அந்த கவரை அவர் பிரித்து பார்த்ததே கிடையாது. அது தேவா. இவர் அப்பவும் வாசிச்சுட்டு இருப்பார். அன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷம் 20 வருஷங்கள் இருக்கும் இல்லையா. 2003-2002 தொழுவது இளமை வந்தது. அதுக்கு முன்ன வரைக்கும் ஒர்க் பண்ணோம். அப்போ இப்படியே தான், இதே உருவம், இதே சிரிப்பு. அவங்க குடும்பத்துக்கே பரம்பரை சொத்து. அவங்க அம்மா இதை விட சிரிப்பாங்க. அவங்க வீட்டிலிருந்து ஒரு இத்தனோடு ஒரு இட்லி, அதுக்கு ஒரு கிட்டத்தட்ட சிகப்பும் மஞ்சளும் கலந்த மாதிரி ஒரு சட்னி,
அது நான் தேவா சார் ரெக்கார்டிங்னா ஸ்டூடியோவில் போய் தான் சாப்பிடுவேன். சத்தியமாக நான் வெளியில் சாப்பிடுவேன், எனக்கு சுத்தமாக பிடிக்காது அந்த அளவுக்கு. ரெண்டாவது அவர் ஹார்மோனியை போட்டு பிடிங்க நான் வாசிப்பேன், ஏன் பேனை பிடிங்க அவர் எழுதுவார். அந்த அளவுக்கு சுதந்திரமாக நான் யாரோடையும் இருந்ததில்லை. இளையராஜா சாரோட ஒரு 10-12 படம் பண்ணியிருக்கேன். அவர்கிட்ட போய் நம்ம சுதந்திரமாக இருக்க முடியுமா? இங்கே எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அது. இதுக்கப்புறம் நட்டி பெருமையான விஷயம். ஆனால் என்ன என்ன, இன்றைக்கி எல்லா டெக்னீஷியனும் நடிக்கிறாங்க. இப்போ செல்வாவோட சொல்லிட்டு இருக்காரு, என்ன ஏன் ஹீரோ ஆக்காம விட்ட, தனுஷ் சொல்வார் என்னையும் நடிக்க வச்ச. இது இப்போ காலங்கள் நிறையா பாக்யராஜ் சார் அப்படி தான் வந்தார், பாரதிராஜா சார் இப்போ நடிக்கிறாரு. ஆனால் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறீங்க. உங்கள் படம் சதுரங்கம் ஒரு 4 தடவை பார்த்துருங்க. சட்டையார் சமுதாயத்துக்கு தேவையான ஒரு விஷயத்தை அந்த முகம் சொன்னால் தான் ஈடுபடும். சில விஷயங்களை சொல்கிறதுக்கு சில முகங்கள் தேவைப்படும். ஒரு படத்துக்கு சரியான காஸ்டிங் அமைஞ்சிட்டாலே அந்த படம் 50% சக்சஸ். முகப்பொருத்தம். நான் அந்த முதல் படத்தை என்ராசாவின் மனசில் பண்ணுறப்போ ராஜ்கரன் வந்து யாருக்கிட்டையோ, ராஜ்கரன் சார் வந்து என்னை யார் யாருக்கிட்டையோ கூட்டிகிட்டு போனார். விஜயகாந்த் சாருக்கு கதை சொன்னோம், சத்யராஜ் சாருக்கு கதை சொன்னோம், அன்னைக்கு இருக்கிற பெரிய ஹீரோக்கள் எல்லாருக்குமே சொன்னோம். அவங்களுக்கு என் மேலே நம்பிக்கை வரலை, நம்பிக்கை வராது. ஏன்னா ஒரு அவங்க பணம் போடுறாங்க, படம் எடுக்கிறாங்க, ஒரு புது ஆளை பார்த்து இவ்வளோ ரூபாய்க்கு ஒர்த்தா என்ன பண்ணுவான். சத்யராஜா சொன்னார் இன்றைக்கி கிராமியம். நான் அப்போ அவர் வந்து இரவு பூக்கள்னு ஒரு படத்தில் நடிச்சிட்டு இருந்தார், ஹீரோவை நடிச்சிட்டு இருக்காரு நினைக்கிறேன். என்ன சார் இப்படி ஒரு கதையை சொல்கிறீங்க அப்படின்னாரு. இதுதான் சார் எங்கிட்ட இருக்குது அப்படின்னா. நானும் முழுக்கை சட்டையாக போட்டு நடித்து இப்போத்தான் அரக்கை சட்டைக்கு போயிருக்கேன், அதுக்குள்ளே நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே. எல்லாருமே பாரதிராஜா பண்ணால் ஒத்துக்கிறாங்க சார், புது ஆளுங்க பண்ணால் இப்படி ஒத்துக்குவாங்க அப்படின்னாரு. எனக்கு கொஞ்சம் ஈகோ அது. எல்லா இயக்குநர்களுக்கும் டெக்னீஷியன்களுக்கும் சில நேரத்தில் வெளிப்படுத்த முடியாமல் இருப்பாங்க, இருந்தால் கூட ஒரு ஈகோ இருக்கும். நான் சொன்னேன், சார் நீங்கள் வந்து பாரதிராஜா ஒருத்தர் வந்துட்டாருன்னு சொல்கிறீங்க, கோடம்பாக்கத்தில் இருக்கிற வெறும் ஃபைலை வச்சு சுற்றிட்டு இருக்கிற ஒவ்வொரு புது முகங்களும் பாரதிராஜாவோட பெரிய ஆளு நினச்சிட்டு தான் சுற்றிட்டு இருக்கிறான். நமக்கு ஒரு காலம் வரும், நம்ம சந்திப்போம் அப்படின்னு சொல்ல முடியும். அவ்வளவு ஒரு இந்த இது இந்த இயக்குநருக்காக சொல்ல வந்தேன். நமக்கு ஏற்படுற இன்னல்கள், சோதனைகள், நம்ம நல்லா எழுதிட்டு போகிற கதை ஒரு கலைஞனுடைய கருவியில் உருவாகிற விதை, ஒரு தாயின் வகத்தில் உருவாகிற விதையோடு அது உயர்ந்தது. அதை முழுக்க முழுக்க 100 நட்டி அவர்களே ரொம்ப பெரிய கேமராமேன் நீங்கள், அதை ஒரு 100% உங்களாலையும் கொடுக்க முடியாது. அதை புரிய வைக்க நமக்கு தெரியாது. ஒரு இசை இளையராஜா இன்னைக்கு அவரை தான் உதாரணமாக சொல்லணும். அவரோட தான் நிறைய, அவரால் தான் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கேன் நான். அதாவது கிட்டத்தட்ட அவர் இல்லாமல் ஏதோ ஒரு நாளைக்கு ஒரு என் சனியில் ஒருத்தர், அவர் கார்டியாலஜி டாக்டருங்க, அவர் யாரோட அதிகமாக பேச மாட்டார். அவர் பெட்ரூமில் இவ்வளோ பெருசு இளையராஜா போட்டோ தான் இருக்குது. அப்படிப்பட்ட இளையராஜா கூட நான் நினச்சதை செய்ய மாட்டார், நாம் நினைக்காததை ஒன்று செய்வார். அது நமக்கு ப்ளஸ் பாயிண்ட்டை அமையும். அவர் வேறு ஒருத்துக்கு அந்த எல்ராசாவன் மனசில் படத்தை பார்த்துட்டு, எப்பா இந்த இடத்துல ஏதாவது கொஞ்சம் ஷார்ட்ஸ் வச்சுருக்கியா. எனக்கு அப்போ வந்து நான் இப்படி தான் அவர்கிட்ட முதல் படம் அவர்கிட்ட ஊன்ற பாக்கியம், அதுவே பெரிய விஷயம். எதுக்கு இவர் கேட்குறாரு இருக்குன்னு. சரி இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் எடுத்துட்டோம். சரி கொஞ்சம் எடுத்து கொண்டு போய் கொடுத்தோம். பெண் மனசு ஆழமண்ணு ஆம்பளைக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு பாட்டு, அது என் கற்பனையிலையும் கிடையாது, என்னுடைய கதையிலையும் கிடையாது, இந்த திரைக்கதையிலையும் கிடையாது. அது அந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய நம்மளுடைய கனவுகளை மற்றவங்க சிதைக்கிற மாதிரியே தெரியும். அது நமக்குள்ளே இருக்கிற ஒரு ஈகோ. அந்த மாதிரி ஒரு வேறு இங்கே இருக்குங்களா, உங்கள் டைட்டிலை பற்றி சொல்ல வேண்டியிருக்கு, சொல்கிறேன். அவருக்கு எவ்வளவு சோதனைகளுக்கு பிறகு, எவ்வளவு தடைக்கற்களுக்கு பிறகு, எவ்வளவு முள்ளு குத்துனதுக்கப்புறம், எவ்வளவு காயப்பட்டு, எவ்வளவு அவமானப்பட்டு இன்னைக்கு நட்சத்திரமாக மின்னிட்டு இருக்கிற யாருமே அவமானப்படாதவர்கள் இல்லை. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்லேருந்து
எவ்வளவு பட்டு இந்த இடத்துக்கு வந்திருப்பார், அவர் வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். நல்ல வரணும். இதுக்கு முன்னாடி ப்ரொடியூசர் தான் சொல்லியிருக்கணும், நம்ம எவ்வளவுதான் கப்பலில் போகிறோன்னு கதை எழுதிட்டு வந்தால் கூட அதை கப்பலை கொண்டு வர்றதுக்கு ஒரு கிருக்கம் வேணும் நமக்கு. யாராவது ஒருத்தர் மஞ்சள் போய் வச்சுக்கிட்டு நம்ம சொல்கிற காசை கொடுத்துட்டு போகணும். ப்ரொடியூசர்ஸ் ஆர் தி பேயிங் டாக்ஸ். இப்படி மிகப்பெரிய ஜாம்புவான் ஒருத்தர் சொன்னார். அடுத்த வருஷம் அவர் சினிமாவில் இல்லை. அதுதான் தயாரிப்பாளர். அது வந்து ஒரு தாய் வயிறு ஒரு மகனை போல எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்குது. அவங்க படுற கஷ்டங்கள், ஒருத்தனுக்கு உடம்பு சிலன்னா மருந்து கொடுக்குது. என்னுடைய ஷூட்டிங்கில் ஒரு தடவை திம்மம்னு தலைமை அந்த பக்கம் போய் ஷூட்டிங் எடுத்துருக்கோம், திடீர்னு ஆசியம்மாவுக்கு தொண்டையில் முழுச்சிக்கு மீன் முள் மாட்டிக்கிச்சு. கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டர் போகணும் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு. நடுராத்திரி 1 மணி அது. ஒரு ஷாட் இருக்கு. தம்பி நீங்கள் இங்கேயே நாம் உடச்சிட்டான் வந்து தரு பேச முடியல, அவங்களுக்கு பேச்சு வரல. அம்மா நீங்கள் போங்க நாளைக்கு எடுத்துக்கலாம். இல்லை நான் வந்து இந்த சீன் முடிச்சுட்டு தான் போவேன். அதுதான் அந்த காலம். அவங்க அங்கேருந்து ஒரு காரில் கோபிச்சிட்டு பா வாசவி வில்லியம்ஸ் பார்க்க தோணுதே படவிழாவுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். இந்த சார் சொன்ன மாதிரி எல்லாத்துலேயுமே பார்க்க தோணுது அப்படின்னு ரெண்டு விதத்தை தான் போட்டிருக்காங்க நட்டி சார். எல்லாத்துலேயுமே அதான் போட்டிருக்காங்க. நான் எல்லாத்தையும் வாங்கி பார்த்தேன், இதெல்லாம் அதான் போட்டிருக்காங்க. இங்கே இந்த உண்மையில் இப்போ எனக்கு முன்னாடி பேசின இயக்குனர் ஹேமந்த் குமார் தானே, ஏவல் ரமேஷ் சார், ஏவல் ரவி சார், அவர் பேசின மாதிரி இந்த படக்குழு உண்மையிலே மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட குழு என்று தான் சொல்லுவேன். ஏன்னா இவ்வளோ பேர் மேடையில் வந்து உட்காந்துருக்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். நிறைய பேர் வந்து இந்த இங்கே வாழ்த்துக்கு வந்திருக்காங்க. அதுலேயும் எல்லாரும் சொன்ன மாதிரி கஸ்தூர் ராஜா சார் அவருடைய வாழ்த்தை கேட்க நானே அவளை உட்காந்துருக்கிறேன். அவர் அதுக்கப்புறம் நம்ம ஜாகோர்தங்க மாஸ்டர் எனக்கு தெரிஞ்சு உணர்ச்சி கம்மியாக பேச இந்த மாதிரியே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் பக்கத்தில் உட்காந்துருக்கேன், கொஞ்சம் பதட்டத்தில் தான் இருந்தேனா எங்கள் மாஸ்டர் எப்போ இதாக டென்ஷன் ஆவாருன்னு. எனக்கு வந்து அவரை பிடிச்ச ஒரு மாஸ்டர். ஒரு 2-3 ரகசியங்களை நான் இங்கே சொல்லணும். முதல்ல வந்து மாஸ்டர் வந்து என்னுடைய ஏழு கதையை நான் முதல்ல ஜாகோர்தங்க மாஸ்டர் தான் சொன்னேன். கதை பண்ணி முடித்த உடனே யார்கிட்ட சொல்லலான்னு யோசித்து அவர் வர சொல்லி சொன்னேன். அவர் தான் முதல் ரசிகர், கதையை கேட்ட முதல் ஆள். பகவதி படத்துக்கு என் கூட பண்ணி அந்த படத்துக்காக தமிழ்நாடு அரசு சிறந்த விருது வாங்கினீங்களா மாஸ்டர்? மாஸ்டர் வாங்கினார், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா இது வரைக்கும் நான் தமிழ்நாடு அரசு விருது தான் வாங்கினதே கிடையாது, என் படத்தில் அவர் வாங்கினார். அதே போல் நட்டி சாரை பற்றி ஒரு விஷயம் சொல்லணும்னா, ரொம்ப எல்லாரும் சொன்ன மாதிரி ஒரு தெளிவான பல கோடி வாங்குகிற ஃபோட்டோகிராஃப்னு சொல்லியிருக்காங்க சார். பார்த்துக்கோங்க, 1000 ரூபீஸ் 500 ரூபீஸ் மேடலாம் போயிட்டுருக்கு. எனக்கு மிகவும் பிடிச்ச ஹீரோ, ஏன்னா நான் அவருக்கு ஒரு தடவை அவர் கதை சொல்ல போயிருந்தேன். அப்போது கதை சொல்கிறப்போ அவர் கதையை கேட்டு முடிச்ச உடனே அவர் சொன்ன முதல் கமெண்ட் என்ன சார், இது நான் பண்ணுற கதை இல்லை சார், இது ஒரு பெரிய ஹீரோ பண்ண வேண்டிய கதை, இது எனக்கு செட் ஆகாது சார், நம்ம லெவலுக்கு கொஞ்சம் சின்னதாக ஒன்று சொல்லுங்கள் அப்படின்னாரு. அந்த தெளிவு தான் அவரை இன்னைக்கு இவ்வளோ தூரம் உணர்ந்து விட்டுருக்குது ஒரு ஹீரோவாக. ஸ்ரீகாந்த் தேவா எல்லாரும் சொன்ன மாதிரி அது செல்ல குழந்தை எல்லாருக்குமே அவர் இங்கே இருக்காரு. அவர் வந்து எனக்கு மிக பிடித்த ஒரு இசையமைப்பாளர். தேவா சார் எனக்கு பகவதி படத்துக்கு மியூசிக் பண்ணுறப்போலாம் ஸ்ரீகாந்த் தேவா தான் அதுக்கு கீபோர்டு பண்ணுவார். லேட்டாக வருவார், 11 மணிக்கு வருவார். என்னடா லேட்டாக வர்றாருன்னு வாட்ச் பண்ணிட்டே இருப்பேன். ஆனால் நைட்டு அப்போ வந்து 9:00 கால் ஷீட்டு ஸ்டூடியோக்கள்லாம் 9:00 கால் ஷீட் முடிஞ்சு போனதுக்கப்புறம் இவர் மட்டும் ஒரு லைட்டை போட்டு ஒர்க் பண்ணிட்டு இருப்பார் 1 மணி வரைக்கும். அந்த ஒர்க்கை பார்த்துட்டு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் நான் வந்து ஸ்ரீகாந்த் சார்கிட்ட இவர் ஸ்ரீகாந்த் தேவா அவர்களை மியூசிக் டைரக்டர் ஆகணும்னு சொல்லி தேவா சார்கிட்ட கேட்டு அப்போ தான் சொன்னார் சார், டபுள்ஸ்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன் சார், அதுக்கப்புறம் நான் வந்து படங்கள் பண்ணல, நான் அப்பாட்ட வாசித்துட்ருக்கேன்னாரு. நீங்கள் இந்த படத்துக்கு ஒழிப்பு இது இசை பண்ணுங்கன்னு சொல்லி அவர் பேரை ஸ்ரீகாந்த் தேவான்னு சொல்லி பண்ணேன். அப்புறம் அவர் கலக்கினார் அவர். அதுக்கப்புறமா நம்ம இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் என்ன, நம்ம நிறைய பேரை வந்துட்டு கேட்க தயங்கிடுவோம். இயக்குநராக இருக்கும்போது நம்ம போய் கேட்டு ஏதாவது மறுத்துருவாங்களோ அப்படின்லாம் யோசித்து சில பேரை நம்ம வந்து கேட்கவிட மாட்டோம். ஆனால் பின்னாடி பார்த்தீங்கன்னா வேற ஒரு படத்துலேயோ இல்லை வேற ஒரு விஷயத்துலேயோ வெளிப்படும் போது தான் ஐயோ நம்ம கேட்டிருக்கலாமோன்னு தோணும். அந்த வகையில் வீரமணி தாசன் அவர்களை வந்து நான் வந்து மேடையில் பார்த்தேன், ஷாக் ஆனேன். ஓ அவர் சினிமா பாட்டு பாடுவாரா, ஓ ஒரு சினிமாவில் நடிப்பாரா அப்படின்லாம் எனக்கு இப்போ தான் பக்கத்தில் உட்காரும்போது தெரிஞ்சுது. ஏன்னா நான் அவர் பாடின பாட்டை நான் தான் சார் 4 வரை பாடுங்கன்னு அனுப்பிவிட்டேன். அந்த பாடல்களெல்லாம் நான் ரொம்ப கேட்டு ரசிச்சிருக்கேன். சினிமாவுக்கு பாட மாட்டுற போல இருக்குன்னு நினச்சி விட்டுருக்குறேன்.
இவர் மாதிரி வீரமணி தாசன் மாதிரி ஒருத்தர் பிடிங்கப்பான்னு சொல்லியிருக்கேன், ஆனால் அவரே பிடிச்சிருக்கலாம்னு இப்போ தான் தெரிஞ்சது எனக்கு. ஸோ மரம் அதே மஜித்து, மஜித்து இன்னும் நிறைய பேருக்கு தெரியாது, தமிழன் மஜித் தான் தெரியாது. மஜித் கதை சொன்னார்னா சிரிச்சுட்டே இருக்கலாம். ஒரு முழு காமெடி படம் பண்ணுற அளவுக்கு அவ்வளோ ஸ்டெப் உண்டு. ஏன்னா காமெடி படம் பண்ண மாட்டேங்கிறார், கமர்ஷியல் படமே பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அதே மாதிரி எனக்கு மேடைகளில் வந்த அப்புறம் முக்கியமான விஷயம் சொல்ல மாட்டேன், மோகன் சர்மா சார், நம்ம எல்லாருக்கும் தெரியாத விஷயம், திருவள்ளுவர் உடைய படம் நம்ம பார்க்குறோம் இல்லையா பஸ்ஸில், தமிழக அரசனுடைய சின்னத்தில், அதை வரைஞ்சது அவங்க அப்பாவும், அவர் பேர் வேணுகோபால் சர்மா. ஏன்னா நான் பல தடவை யோசிச்சிருக்கேன், திருவள்ளுவர் வந்து அப்போ எழுந்த வரைச்சு அவருடைய உருவத்தை எப்படி வரைஞ்சாங்க அப்படின்றது இன்னைக்கு தான் எனக்கு வேர்மணிதாசன் அவர்கள் சொல்லி தெரியும். மிக்க சந்தோஷம் சார், உங்கள் அப்பாவுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவிங்க. அப்புறம் மேடையில் அமர்ந்திருக்க அனைத்து கலைஞரும், சுகுமார் காதூர் சுகுமார் அவரும் இயக்குனர், அவர் இப்போ தான் தெரியும், அவர் இவர் விசி குணா சார் அசிஸ்டன்ட்லாம் ஒர்க் பண்ணியிருக்காருன்னு எனக்கு தெரிஞ்சு காதூர் சுகுமார் மட்டும்தான் தெரியும். ஸோ அனைத்து பெரிய ஆட்கள் வந்து இந்த படத்தை வந்து வாழ்த்தியிருக்காங்க. இந்த படத்துடைய தயாரிப்பாளர் மாதவன் அவர்களுக்கு என்னுடைய முதல் கண் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் சார். ஏன்னா இன்றைக்கி எல்லாரும் சொல்கிற மாதிரி உண்மையிலேயே படம் எடுக்கிறது வந்து அவ்வளோ ஒரு சாதாரண விஷயம்லாம் கிடையாது. நிறைய படங்கள் வந்துகிட்டு இருக்குங்கிறத தவிர்த்து டிஜிட்டல் புரட்சினால் அல்ல, சினிமா மேல் உள்ள காதலால் ஒவ்வொரு புது தயாரிப்பாளரும் கிளம்பி வராங்க. நம்ம படம் காதலாயிராதா, நம்ம படம் சுப்பிரமணிய படம் ஆயிராதா, நம்ம படம் இப்போ சமீபத்தில் ஜெயிச்ச அந்த சின்ன படம் படித்தப்ப நம்ம படம் ஜெயிச்சிடாதான்ற கனவில் இன்றைக்கி எனக்கு பின்னாடி நிற்கிற அத்தனை பேரும் அந்த கனவில் தான் நிற்கிறாங்க இந்த பார்க்க தோணுதே படத்துக்காக. ஆனால் சிறு தயாரிப்பாளருக்கு தியேட்டர் கிடைக்கிறது பிரச்சனையாக இருக்குது. மேடைக்கு மேடி பேசுவாங்க, டிவியில் பேட்டிக்கு பேட்டி சொல்லுவாங்க, ஆனால் யாரும் ஸ்டெப் எடுக்க மாட்டாங்க. மிக வருத்தத்துக்குரிய விஷயம் அது. முதல் மாதத்தில் 4 வெள்ளிக்கிழமை இருக்குங்க, முதல் 2 வெள்ளிக்கிழமை மட்டும் சிறு படங்களுக்குன்னு ஒதுக்குனு என்ன தப்பு, அது பெரிய விஷயமா? அதுக்கடுத்து 2 வாரத்தை வந்து நீங்கள் பெரிய படங்களுக்கு வச்சுக்கோங்க. சின்ன படங்களும் ஒரு மிகப்பெரிய உழைப்பு இருக்குது, ஒரு பெரிய கூட்டம் இருக்குது, அதுலேயும் ஒரு பணம் முதலீடு இருக்குது. ஆனால் அதை பற்றி யாருமே எதுவுமே பண்ணுறதில்ல. ரொம்ப கஷ்டப்பட்டு தியேட்டர் எடுத்து விசிட் பண்ணாங்கன்னா ஒரு மெட்ராஸில் இருக்கக்கூடிய அந்த மல்டிப்ளெக்ஸில் தான் ஒரு ஷோ கொடுப்பாங்க. இன்றைக்கி 1.5 இருக்கும், நாளைக்கு 3.5 இருக்கும், நாலு கழிச்சு 8.5 இருக்கும், நாலு கழிச்சு இருக்காது. இப்படியான விஷயங்கள் தான் திருப்படங்கள் இருக்குது. அதுக்கு யார் ஸ்டெப் எடுக்க போகிறாங்கன்னே தெரியல. எனிவே இந்த இயக்குனர் ஜெய் செந்தில்குமார் பார்க்க தோணுதே அப்படின்னு ஒரு படம் எடுத்து இன்று ரசிகர்களை வந்து தியேட்டருக்கு பார்க்க தோணும்னு கூப்பிடுறாரு. இந்த படத்துக்கு உழைச்சிட்டு இருக்க டீமை பார்க்கும்போது எனக்கே உண்மையில் பிரமிப்பாக இருந்தது. இங்கே உள்ளவங்களாம் சொன்ன மாதிரி நமது அப்பு எனக்கு அவர் நடிகராக தெரியும், என்னோடய வாய்ப்பு கேட்டு வந்த ஒரு நடிகராக தெரியும், எஸ்ஐசார் படத்தில் நான் நடிக்கிறப்ப என் கூட நடித்த நடிகராக தெரியும். ஆனால் இந்த படத்துக்கு அப்பு உழைச்ச உழைப்பை நான் பார்த்தேன். இப்படி இந்த படத்தில் நிறைய பேர் கண்டிப்பாக உழைச்சிருப்பாங்க இந்த படத்துக்கு. இந்த படத்தில் பணிபுரிந்த அனைவருக்கும் இந்த படத்தினுடைய வெற்றி ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். அதே மாதிரி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணுங்க. இவர் வந்து மாதவன் சாரை பொறுத்த வரைக்கும் ஒரு அவர் சொன்னாங்க, வீரமணி சாரை யாரோ பேசும்போது சொன்னாங்க அவர் சிரிச்ச முகமாக இருக்காங்கன்னு. ஆனால் உண்மையிலேயே அவர் ரொம்ப நல்ல மனிதருங்க. அங்கே அந்த அவங்க ஊரில் போய் ஷூட்டிங் யார் எடுத்தாலும் சரி அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு துணையாக அப்படி இருந்து எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுறாரு. அந்த படம் வெற்றி பெறணும், அவங்க பையன் மேலும் மிக மிக பெரிய படங்கள் பண்ணி மிகப்பெரிய சாதனைகள் படைக்கணும் அப்படின்னு இந்த நல்ல நேரத்தில் வேண்டிக்கிட்டு, இப்போ திருட்டு விசிடி பார்க்காதீங்கன்னு சொல்ல முடியல, ஏன்னா அதெல்லாம் நெட்லேருந்து எடுத்து திருட்டுத்தனமாக பார்க்குறாங்க. ஏன்னா விஞ்ஞானம் மறந்துருச்சு, அது இன்னும் நிறையா படித்தவங்களாம் இருக்காங்க, அதெல்லாம் எப்படி கட் பண்ணி அனுப்போம். ஃபாரின்லலாம் வந்து அந்த மாதிரி படம் பார்க்க முடியாது, காசு கொடுத்தா மட்டும்தான் பார்க்க முடியும். தமிழ் படம் மட்டும் திருட்டுத்தனமாக பார்க்கலாம், தேவையானு கேட்க மாட்டான். தமிழை வீட்டுக்கும் வந்து படுத்துக்கலாம், தமிழை வீட்டில் தங்கிக்கலாம், அவனை அடித்து விரட்டிக்கலாம், எது வேணால் பண்ணலாம், ஆனால் எவனும் கேட்க மாட்டான். ஏன்னா நம்ம திரைப்படத்துறை வந்து அவ்வளோ வந்து ரொம்ப நம்ம தமிழ் படம் மட்டும் அந்த மாதிரி ஆக்கிட்டாங்க. எல்லாரும் ஒன்று சேர்ந்து நம்ம தமிழ் படத்தை வாழ வைக்கணும். புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் நடிகர்களும் சிவாஜி கணேசனும் வாழ்ந்த வளர்ந்த இந்த சினிமாவை நம்ம காலத்தில் எந்த காரணம் கொண்டும் நம்ம விட்டுறக்கூடாது. நிச்சயமாக அந்த திரைப்படத்துறையை பெருசாக காப்பாற்றணும். இந்த படங்கள்லாம் வந்து சின்ன சின்ன படங்கள்லாம் சொன்னாங்க, படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் சின்ன படமாக பெரிய படம்னு தெரியும். பெரிய படம்னு சொல்லுவாங்க, வந்த அடுத்த நாள் போயிடும் அது சின்ன படமாகிடும். சின்ன படம் சொல்லுவாங்க, மிகப்பெரிய வெற்றி அடையும். எல்லாம் உங்களால் தான். பத்திரிகையாளர் அத்தனை பேர் வந்திருக்கீங்க, நிச்சயமாக நீங்கள் வந்து எந்த பாகுபாடும் இன்றி எல்லா படத்தையும் நீங்கள் நல்லா இருக்கிற படத்தை அத்தனையும் நீங்கள் நல்லா எழுதுறீங்க. நீங்கள் எப்பவும் வளரணும், வாழணும்,
நீங்கள் வந்து ஏன்னா உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும். நீங்கள் வந்து இராணுவம் போலீஸ் பத்திரிகைக்காரவங்க இவங்க மூணு பேரும் வந்து இப்போ போன வருஷம் இதே நேரத்தில் ஒரே வெள்ளமாக இருந்துச்சு, ஆனால் எல்லாம் டிவியில் நியூஸ் பார்த்தோம். நான் கூட கேட்டேன் எப்படிங்க போனீங்கண்ணே, இல்லைங்க போயிட்டோம். சாப்பிட்டீங்களா? இல்லைங்க சாப்பிடல. சாப்பிட எங்கேயும் கிடைக்கினாங்க. உண்மையில் அந்த பத்திரிகையாளர்கள் ஓங்கி கைத்தட்டுங்க. ஏன்னா மக்கள் நல்லா இருக்கணும், மக்கள் நல்லா இருக்கணும், மக்கள் நல்லா இருக்கணுங்கிற ஒரே எண்ணம் கொண்ட அந்த பத்திரிகையாளர்கள். ஏன்னா யார் குடும்பத்தை விட்டுட்டு வந்து நிற்கிறாங்க, அந்த மாதிரி வேலை. அதே மாதிரி நம்ம போலீஸ், போலீஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கதவு இல்லாத ஒரு ஆஃபீஸ் அவங்களுக்கு. எல்லா இடத்துலையும் கதவு இருக்கும், பூட்டிக்கலாம், அவங்க பூட்ட முடியாது. அந்த மாதிரி நம்ம இராணுவம் ஓப்பனில் இருக்காங்க, ஓப்பனில் இருக்காங்க. அதாவது வந்து நான் பார்த்தேன் சில வீடியோக்கள் பார்க்கும்போது அனாவத காட்டில் வந்து இந்த விறகை கொளுத்தி சுருண்டு படுத்திருக்காங்க. அவ்வளோ கொடுமை பாருங்கள், என்ன சம்பளம் கொடுக்க, செத்து போனால் 1,00,000 ரூபா தராங்க. நம்ம இராணுவ வீரர்கள் உயிருக்கு மதிப்பு 1,00,000 தான். அந்த இராணுவ வீரர்களுக்கு என்ன பண்ணுனா நம்ம என்ன பண்ண முடியுங்கிறது என்னோடய இந்தியா படத்தில் ஒரு மிகப்பெரிய சீனாக வச்சுருக்கேன். மூலிகைகளை வச்சு ஒரு சீன் வச்சுருக்கேன். நிறையா சித்தர்கள் அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சது, நானே சில அனுபவங்கள் பட்டு வச்சுருக்கேன். என் படம் சீக்கிரம் இதே மாதிரி ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் பண்ணும்போது அந்த முழு நிகழ்ச்சியை நான் சொல்லுவேன். இந்த வந்த நம்ம மாதவன் சார் ஊர்லேருந்து வந்த அத்தனை பேருக்கும், அந்த ஹீரோவுக்காக வந்த அத்தனை பேருக்கும், இந்த தொழில்நுட்ப கலைஞர் அத்தனை பேருக்கும் எனது வாழ்த்துக்களையும் நன்றி கூறிக்கொண்டு, வாழ்க தமிழ், வெல்க தமிழ், வெல்க தமிழன், வெல்க தமிழன், வெல்க தமிழன், ஜெய ஹிந்த். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். மார்கழி மாதம் தெரிஞ்சு பெட்ஷீட் மாதிரி நல்லா கனத்த போர்வையாக கொடுத்துருக்கேங்க. பொண்ணாட ட்ரெய்லரு சாங்கெல்லாம் பார்த்தேன், மறுபடியும் பார்க்க தோணுது. இந்த ப்ரொடியூசரை நானும் ஒரு மணி நேரமாக கவனிச்சிட்ருக்கேன். ஒரு படம், சின்ன படம், பெரிய நடிகர்களை வச்சு படம் பண்ண ப்ரொடியூசருடைய முகம் வேறு. சின்ன படம் எடுத்த ப்ரொடியூசர் படம் முடிகிற ஸ்டேஜில் இருக்குது, ரிலீஸ் ஆகக்கூடிய ஸ்டேஜ் முகம்லாம் இறுகி போயிருக்கும். நிறைய ப்ரொடியூசர் பார்த்துருக்கேன். ஆனால் இவரை பார்த்தா சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அதனால் அவர் மேலும் மேலும் நிறைய படங்கள் எடுக்கணும். அவர் தன்னம் பெரிய நடிகராக மாறணும். அதே மாதிரி இயக்குனர் படம் முடிகிறதுக்குள்ளே நிறைய டைரக்டர் ப்ரொடியூசர்குள்ளெல்லாம் தயாராக வரும். அதெல்லாம் மீறி எவ்வளோ ஒற்றுமையாக அந்த இயக்குனர் தயாரிப்பாளர்கள் இந்த டீமே ஒற்றுமையாக இருக்கும்போது பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் என் நண்பர் வெங்கடேஸ்வரே இப்படி ஒரு ஃபங்க்ஷனில் தான் நான் அடிக்கடி பார்க்க வேண்டியிருக்கு, மற்றபடி பார்க்க முடியறதில்ல நண்பர்கள்லாம். இந்த படம் பெருசாக வெற்றி பெறணும்னு இந்த டெக்னீஷியன்ஸு நடிகர்கள் எல்லாருமே ரொம்ப நம்பிக்கையோடு உழைச்சிருப்பாங்க. அதே நம்பிக்கை படம் வெற்றி பெறணும்னு சொல்லி நானும் இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அப்புறம் இந்த படத்தில் அப்புக்குட்டி தான் சொந்த படம் மாதிரி என்னோடய டீமாக ஃபுல்லாக உட்காந்து ஒர்க் பண்ணுறாரு, அவருக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் பெரிய ஹிட் ஆகணும் என் மலர வாழ்த்துக்கிறேன். தேங்க்யூ. பார்க்க தோணுதுங்கிற சாங் ரொம்ப மெல்லடியாக இருக்குது. நல்ல இந்த மியூசிக் டைரக்டருக்கு வந்து நிச்சயமாக ஒரு கைத்தட்டங்களை கொடுக்கணும் அந்த பாட்டுக்காக. அந்த லிரிக்ஸ் ஆகட்டும் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. மற்ற சாங்ஸோடு கம்பேர் பண்ணும்போது பர்டிகுலர் அந்த சாங் ரொம்ப நல்லாயிருக்கு. தயாரிப்பாளருடைய ஃபேஸ்லாம் பார்க்கும்போது அவர் ஏன்னா ஒரு டைரக்டரு நம்மளுடைய படம் ஆடியோ லான்ச் அப்படிங்கிறதுல அப்படிங்கிற அவருடைய சந்தோஷங்கிறதெல்லாம் இல்லாமல் ஒரு ப்ரொடியூசர் வந்து இவ்வளோ ஹாப்பியாக ஒரு ஒரு ஃபங்க்ஷன் எடுத்து பண்ணுறாருன்றது வந்து பெரிய விஷயம். ஏன்னா எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருக்கலாம், ஒரே ஒரு பிஸ்னஸில் ஒரே டேபிளில் எத்தனையோ கோடி வந்து லாஸ் ஆகலாம், ப்ராஃபிட் வரலாம், அதை அவங்க சப்போர்ட்டிவாக எடுத்துக்குவாங்க, அதெல்லாம் வந்து எவ்வளோ பெரிய ஆளுங்களாலே முடியும். ஆனால் திரைப்படம் தயாரிக்கக்கூடிய ப்ரொடியூசர்களால் மட்டுமே தான் ஒரு 300 பேர் சாப்பிட்றத பார்த்து சந்தோஷப்பட முடியும். அவங்களுக்கு ஒரு பிஸ்னரி வாட்டர்லேருந்து அக்காமடேஷன்லேருந்து எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸும் பண்ணி அந்த படம் எடுத்து முடிக்கிறதற்கும் அதுக்கப்புறம் அது லாபம் வருமா வராதா அப்படின்னு அடுத்து அதெல்லாம் அடுத்த டென்ஷன் இருந்தாலும் அது எல்லாரும் அத்தனை பேர் வந்து ஒரு இடத்துல ஒர்க்கிங் ஸ்பாட்லேருந்து சாப்பிட்றது நடந்த விஷயம் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன்களாலையுமே அதை வந்து டைஜஸ்ட் பண்ண முடியாது, ரிசீவ் பண்ணிக்க முடியாது. அதை வந்து தயாரிப்பாளர்கள், சினிமா தயாரிப்பாளர்கள் மட்டும்தான் அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு மனம் இருக்கும். அது போன்ற தயாரிப்பாளர்கள் இது போன்ற படங்கள் மூலம் பல கலைஞர்கள் மூலம் நிறைய படங்களை கொடுக்கணும். அதற்கு உங்களுடைய பத்திரிகையாளர்கள், ஊடகவாளர்கள் எல்லாருமே என்னென்னைக்கும் நம்ம இந்த மாதிரி படங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வந்திருக்கிற திரை உலக ஜாம்பானவர்களுக்கும் இங்கே வருகை தந்திருக்கிற பத்திரிகையாளர் அவர்களுக்கும்
மற்றும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் என் இதயத்தின் அடி ஆழத்திலிருந்து முதற்கன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அறிமுகம் என்பது என நிறைய பேருக்கு தெரியாத, ஆனால் அவங்கள எல்லாரும் எனக்கு தெரியும். நேரம் வருகிற போது தான் ஒருவருக்கு அறிமுகம் என்பது கிடைக்கும், அதற்கான வாய்ப்பு நிச்சயம் எனக்கு வரும். அதே சமயத்தில் இந்த படக்குழுனரை முழு மனதாக நான் வாழ்த்துகிறேன். ஏன்னா முயற்சி என்பது எல்லோருக்கும் இருக்கணும். அதுக்கு ஒரு சின்ன விஷயம் மட்டும் நான் சொல்கிறேன், ஒரு கதை ஒன்று சொல்கிறேன். ஒரு சிவபெருமான் பக்தர் ஒருத்தர் இருந்தாலும், சிவபெருமான் பக்தர் டெய்லி எந்த நேரமும் சிவபெருமானோட பக்திக்காகவே காத்துன்னு இருக்கிறார். எந்த நேரமும் சிவபெருமானை தொழுதாரம் இல்லை, எந்த வேலையும் இப்போ செய்ய மாட்டார். ஒரு முறை வாழணும் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு அவர் என்ன சொல்கிறாரு, சுவாமி நான் வந்து 1,00,000 ரூபாய் 1,00,000 ரூபாய் லாட்ரி சீட்டு குழுக்களில் உழைப்பது, நான் வாழணும்னு நினைக்கிறேன், அந்த 1,00,000 ரூபாய் எனக்கு அந்த பரிசு எனக்கு வேணும், நீங்கள் அருள் புரியணும் அப்படின்னு கேட்குறாரு. அதே மாதிரி அந்த குழுக்கள் நாள் வந்தது, அவருக்கு வேலை. திருப்பி வந்து சிவபெருமானுக்கிட்ட கேட்குறாரு, இந்த முறை வேலை அட்லீஸ்ட் அடுத்த முறையாவது எனக்கு வேலத்துக்கு நீங்கள் முயற்சி பண்ண எனக்கு அருள் புரியணும், இல்லைனா நான் என் விரலை வெட்டிக்குவேன் சொல்கிறாரு. அதே மாதிரி அந்த நாள் வருது, அவருக்கு வேலை. அப்பவும் திரும்பி வந்து சொல்கிறாரு, இந்த முறை எனக்கு 1,00,000 ரூபாய் வேலைன்னா நான் கையை வெட்டிக்குவேன் சொல்கிறாரு. அதே மாதிரி நாள் வருது, அவருக்கு அந்த குழுக்களில் முதல் பரிசு வேலை. கடைசியாக முடிவு பண்ணுறாரு, சுவாமி இதுதான் என்னோட, இது வாழ்வா சாவா இதுதான் எனக்கு கடைசி வாழ்க்கை, வாழ்ந்தால் வாழ்ந்தலன்னா செத்து போகணும், அதனால் இந்த முறை எனக்கு அந்த 1,00,000 ரூபாய் குழுக்களில் எனக்கு வேலைன்னா நான் தலையை வெட்டிக்கின்னு செத்துருவேன் அப்படின்னு சொல்கிறார். சொல்லிவிட்டு அந்த பக்தன் போடுறான். அப்புறம் பார்வதி வந்து சிவபெருமான்கிட்ட கேட்குறாங்க, ஏன் சுவாமி நீயே கதின்னு இருக்கிறான அந்த பக்தன், அவனுக்கு எவ்வளோ பேருக்கு அருள் புரியுறீங்களே, அவனுக்கு அந்த 1,00,000 ரூபாய் ஒருத்துக்கு நீங்கள் அருள் புரியக்கூடாதா, உங்களுக்கு என்ன கல் நெஞ்சா அப்படின்னு பார்வதி கேட்குறாங்க. அப்போ சிவபெருமான் சொல்கிறாரு, அதை நான் பண்ண மாட்டேன்னா, இப்போ கூட திருப்பதியில் செல்லாத ஓட்டு ஒரு நாளைக்கு 8 கோடி ரூபாய்லாம் போட்டுக்கிறானுல, மக்களுக்கு கொடுக்கறதுக்கு மனசு வரல உண்டியலில் போட்டுக்கிறான், எனக்கு கமிஷன் கொடுக்குறான் எத்தனையோ பேர், அப்படி இருக்கும்போது இவனுக்கு ஒன்று அருள் புரிய மாட்டேன்னா அப்படின்னு சொல்லிட்டு, சரி என்ன தான் உங்களுக்கு பிரச்சனை, ஏன் அவனுக்கு அருள் புரிய மாட்டேறீங்கன்னு கேட்டானான். அப்போ சிவபெருமான் சொல்கிறானா, அவன் லாட்ரி சீட்டே வாங்கலடினான். ஏன் அப்படின்னா, இது எதுக்கு சொல்ல வந்தேன்னா, முயற்சி, அதாவது தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும், வள்ளுவன் ரொம்ப அழகாக சொல்லிட்டு போனார். அந்த இதுக்கு நாங்கள் அம்மா இவங்க அந்த அந்த இந்த கதையினுடைய இதுக்கு எதுக்கு சொல்ல வரணும்னா, முயற்சிக்கு எது இருந்தாலும் முயணும். ஏன்னா அவர் சொன்னார், எல்லாரும் மாதவன் சார் ப்ரொடியூசர் சிச்சினேகிறார், அவர் என்னோடய தம்பி செந்தில் ஆர்ட் டைரக்டரு, அவர் மூலிமா தான் எனக்கு அறிமுகமானார். அப்போதுலேருந்து நான் பார்க்குறேன், லாஸ்ட் ஒரு ஃபங்க்ஷனில் ரஞ்சித் ஃபங்க்ஷனில் பார்த்தேன், அதுக்கப்புறம் தான் நான் வந்தப்போ எனக்கு இந்த அவர் அறிமுகமானார். இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது உண்மையிலே பாடலாசிரியருக்கு என் தனிப்பட்ட முறையில் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். அதே சமயத்தில் அந்த பார்க்க தோணுது பாடலுக்கு இசை ரொம்ப அருமையாக இருந்தது. வளரும் இயக்குனர் ஜெய் செந்தில்குமாரை வாழ்த்துகிறேன், அதில் நடித்த தலைவர்களை வாழ்த்துகிறேன், கதாநாயகன் கதாநாயகியை வாழ்த்துகிறேன். இதெல்லாம் வாழ்த்துட்டேன். சரி, முக்கியமாக நான் ரொம்ப நேசித்த பெரும்பெல்லாம் இங்கே இருக்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கு என்ன தெரியாது, என்ன அவங்களுக்கு தெரியும், ஆனால் என்ன ஒரு காலத்தில் தெரிஞ்சுக்கோ அதை நான் ஒரு முறை நான் என்னோட ஆஸ்தான இயக்குனராக நான் பார்த்தது இன்றைக்கும் இளமையோடு அமர்ந்திருக்கிற கஸ்தூர்ராஜா சார். ஏன்னா அவர் படத்தில் வீரவலிஞ்ச மண்ணில் நான் நடிச்சிருக்கிறேன், அவர்கிட்ட நான் அசிஸ்டண்ட் ஆகணும்ன்ட்டு வீரத்தாளாட்டு ரீரெக்கார்டிங்கு டப்பிங்கெல்லாம் பார்த்துருக்கிறேன், அவருக்கு என்ன தெரியாது. அப்புறம் அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஆசைனா, நான் சிவாஜி சார் கூட ஒரு முறையாவது நடிச்சிடணும் அப்படின்றதுக்காக அந்த வீரத்தாளாட்டு இது ஏவிஎம் உள்ள மணிக்கணக்காக நின்றுக்கிறேன், ஒரு சீனாவது அவர் கூட நடிச்சிட முடியும். அப்போ இவர் தான் படம் பண்ணுறாரு சிவாஜி சார் வச்சு, வேறு யாரும் பண்ண. அப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்குனர் இந்த படத்திற்கு வாழ்த்து வருகை தந்தது இந்த படக்குழுவினருக்கு பாக்கியம்.
அதே போல நான் ரொம்ப ரசிச்ச இயக்குனருக்கு வந்து ஒரு சிறந்த நடிகர் ஆகுறதுன்றது பெரிய ஆச்சரியமான விஷயம். அதில் நம்ம வீரமணி ஐயா சொன்ன மாதிரி நான் காண்டாயிட்டேன், நான் கூட காண்டாயிட்டேன். அந்த மாதிரி ஒரு எனக்கு அவரை பார்க்கும்போதெல்லாம் முகம் அழகாகுது, ஆனால் அந்த அழகான முகம் கூட கொடூரமான வில்லத்தனமாக காட்டினாருங்க. அதுதான் நடிப்பு. நடிகர்கள்னா கூட இயக்குனருக்கு அது பெரிய விஷயம் இல்லையா? அப்படி அதே மாதிரி நான் வீரமணி ஐயாவினுடைய பாடலுக்கு நான் வெளிப்படையாக சொல்கிறேன், நான் வந்து கடவுள் மறுப்பாளன், ஆனால் அவரோட பாடம் இப்போ கூட அவர் பாடும்போது அப்படியே என்னை மீறி எனக்குள்ள ஒரு லயம் இருந்துச்சு. அந்த மாதிரி அவர் இந்த நேரத்தில் அவர் பாடும்போது நான் ரொம்ப ரசித்தேன். அதுக்கப்புறம் அண்ணன் மாஸ்டர் ஜாக்குவார் தங்கம் அவருடைய ரசிகன் நான். எனக்கு தெரியும், அப்போ நான் அவங்களுக்கு தெரியும், நானும் எனக்கு இன்னும் சந்தர்ப்பம் வரல இல்லையா, அடுத்த சந்தர்ப்பத்தில் தானே என்ன யாருன்னு அவங்களுக்கு தெரிஞ்சுக்குவாங்க. அவர் இங்கே வருகை தந்தது இந்த படக்குழுவினருக்கு பெருமை. அதே மாதிரி இயக்குனர் மஜித் அவர், நான் தமிழன் படம் பார்க்கும்போதே எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. பரவாயில்லையே நம்ம விஷயத்த பண்ணுறாரு, ஏன் அப்படின்னு கேட்குறீங்களா? நானும் சட்டமானவன், சட்டம் பயின்றவன், அதனால் எனக்கு அந்த படம் பார்க்கும்போது சிறு விஜய் வச்சு ஒரு சட்டம் சார்ந்த ஒரு படம் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமா. அந்த படம் ஓப்பனிங் பார்க்கும்போது அட்வகேட்னும் போது எனக்குள்ள பெருமை இல்லையா, என்னோட கேரக்டர் அது உள்ளே இருக்குது இல்லையா. அந்த வகையில் அவரை நான் பெருமை விட்டுறேன். அவரு இந்த படக்குழு வாழ்த்து வருகை தந்ததும் உங்களுக்கு பாக்கியம். அதுக்கப்புறம் வீரமணி சார் சொல்லிட்டேன், டிஎஸ்ஆர் சுபாஷ் அவருக்கு நிச்சயம் எனக்கு தெரியாது, ஆனால் அவருக்கு இன்னும் எப்படி தெரியும்னா இப்போ தான் அவருக்கு தெரிய போகுது. ஏன்னா டிஎஸ் ரவீந்திரதாஸ்